வேலூர் மாவட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் சென்ற நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் வீட்டில் தற்கொலை செய்த நிலையில் பணி அழுத்தம் காரணமாக அவர் இறந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் வேலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் ஆய்வு கூட்டத்திற்காக தமிழக முதலமைச்சர் நேற்று வேலூர் சென்றார் இதனையொட்டி காவேரி பாக்கம் தேசிய நெடுஞ்சாலைகள் கடந்த இரண்டு நாட்களாக கணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த சிறப்பு காவல் படை பிரிவு காவலர் இம்ரான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று மாலை வீடு திரும்பிய காவலர் இம்ரான் ஓய்வெடுப்பதாக கூறி அறைக்குள் சென்றவர் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் காவலர் இம்ரானை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் மருத்துவர்கள் இம்ரான் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து இம்ரானின் பெற்றோர்கள் பணியழுத்தம் காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டதாக கூறி வேலூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்